சிட்டி நெக்ஸ்ட் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம், திருப்பூர். திருப்பூர்னாலே நம்மளுக்கு மைண்டுக்கு வருது வந்து பிராண்டு, எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே. பட் இதையும் தாண்டி திருப்பூரில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நபர், அவரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ரூபேஷ். வெல்கம் டு சி ஃபேக்ட்ஸ். ஸோ நம்ம திருப்பூர் 5th லார்ஜஸ்ட் க்ரோயிங் சிட்டி இன் தமிழ்நாடு அண்ட் 43rd க்ரோயிங் லார்ஜஸ்ட் சிட்டி இன் இந்தியா. நம்ம திருப்பூர் பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிவர் இருக்குது, ரிவர் நொயல். ஸோ திருப்பூர் வந்து பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, திருப்பூர் வந்து த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் சிட்டி, த கேபிட்டலிஸ்ட் சிட்டி, த சிட்டி வேர் நிறைய ஃபாரின் கரன்சி வந்து அங்கே ரோட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து திருப்பூருக்கு இருக்குது. ஆனால் திருப்பூரில் நடந்த இன்னொரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பூரை சம்மந்தப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அவர் யார், அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எங்கேருந்து வந்தார், இந்த மாதிரி ஒரு டேட்டாவை தான் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அவர் யாருன்னா, திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரனுக்கு பரவலாகவே லோக்கலில் நிறைய பெயர்கள் இருக்குது. ஸோ திருப்பூர் குமரன் வந்து 1904 பிறக்கிறாரு ஈரோடில். திருப்பூர் குமரன் நெசவாளர் குடும்பத்தை சார்ந்தவர்னால, அப்போது நெசவாளர் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப லோ இன்கம் வந்ததுனால அவர் வந்து திருப்பூருக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் குமரன் வந்து 18 வயசில் அவரோட அப்பாவோட அந்த தறி, அதாவது அந்த ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவரோட தலையில் வச்சுட்டு அவர் திருப்பூர் வரைக்குமே வாக் பண்ணுவார், எங்கே, ஈரோடிலிருந்து. ஸோ இப்படி தான் ஆரம்பித்தது அவரோட பயணம் டுவர்ட்ஸ் திருப்பூர். ஸோ இப்படி போயிட்டு இருந்த அவரோட வாழ்க்கையில் அவருக்கு சுதந்திர போராட்டத்து மேலே ஈர்ப்பு அதிகமாக ஆக என்ன ஆகுதுன்னா, 1932 அந்த வருஷத்தில் காந்தி வந்து திருப்பூருக்கு வராரு ஒரு மார்ச்சுக்காக. ஸோ அப்போ என்ன ஆகுது, திருப்பூர் குமரன் அவருடைய நண்பர், அதுக்கப்புறம் பிஎஸ் சுந்தரம் அப்படின்ற ஒரு ஒருத்தர் தான் அவங்களோட ஹோல் சொசைட்டி, அவங்களோட ஹோல் கம்யூனிட்டியை வந்து ஹெட் பண்ணுறாங்க மார்ச்சில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த மார்ச்சுக்கு போகும்போது அப்போ இருக்க அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து காந்தி மட்டும் இல்லாமல் காந்தியை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கட்டாயமாக ஜெயிலில் எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு டார்கெட்டோட அந்த மார்ச்சுக்கு வராங்க. இங்கே நடக்கிற ஒரு பெரிய மோதல், அதாவது ஒரு ஸ்மால் வார்னே வச்சுக்கலாமே. ஸோ அந்த மோதலில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க. லத்தி சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, காந்தி மற்றும் அவர் பின்னாடி வந்த இத்தனை ஃபாலோவர்கள், இத்தனை பேர் அவங்க தொண்டர்கள் வந்தப்போ லத்தி சார்ஜ் பண்ணுற இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய கமோஷன் ஆகுது, ஒரு ரயட் கிரியேட் ஆகுது. இந்த ரயட் தான் வந்து மிகவும் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயம் திருப்பூரோட ஹிஸ்ட்ரியில். ஸோ அங்கே இப்படி நடந்துச்சு அப்படின்றதே இன்னி வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது, பட் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, ஆனால் நிறைய பேர் சொல்கிறதும் கிடையாது. ஸோ இந்த ரயட்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் குமரன் அவருடைய நண்பர், அதுக்கப்புறம் பி எஸ் சுந்தரம், மூணு பேருமே ரொம்ப வேகமாக அந்த ரயட்டில் மார்ச் பண்ணும்போது பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அவங்கள தாக்குறாங்க. காந்தி எப்படியோ சேஃப் ஆயிடுறாரு, காந்தியை சேஃப் பண்ணிடுறாங்க, பட் அவரை ஃபாலோ பண்ண இத்தனை பேருக்குமே வந்து ரொம்ப 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 அடி விழுகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் கோமா ஸ்டேஜுக்கு போகிறது பார்த்துருப்போம், ஆக்சிடெண்ட் அது இதுன்னு நடக்கும், பட் அடி வாங்கியே கிரவுண்டில் கோமா ஸ்டேஜுக்கு போன சில பேரில் திருப்பூர் குமரன், அவரோட நண்பர், அதுக்கப்புறம் பி எஸ் சுந்தரம். ஸோ இவங்க மூணு பேரையுமே வந்து அந்த ரயட் முடித்தவொடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போகும்போது மூணு பேரில் ரெண்டு பேர் மட்டும்தான் பிழைக்கிறாங்க, ஒருத்தர் இறந்துடுறாரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த ரயட்டில் அந்த கிரவுண்டில் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸும் நம்மளும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாத்தையுமே அடித்து போட்டுடுறாங்க. அடிக்கிற அடியில் மண்டையெல்லாம் பிதுங்கி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு தான் பாடிஸ் எல்லாம் கிடக்குது. ஆனால் அந்த ஒரு இடத்துல எல்லா பாடியுமே ஃப்ளாட்டாக இருக்கிறப்போ, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் நம்மளை சுற்றி இருக்கிறப்போ, அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் நம்மளோட இந்திய கொடியை வந்து பிடிச்சிட்டு நிற்கிறார். பிடிச்சிட்டு நிற்கிறாரு, அவரால் முடியல, பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு தேசப்பற்று உள்ள ஒரு ஆள் தான் வந்து நம்மளோட திருப்பூர் குமரன். ஸோ அந்த தருணத்துலேருந்து அவருக்கு வேற ஒரு பெயர் வைக்கப்படுது. அது என்ன நான் சொல்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, திருப்பூர் குமரோட நண்பர், அப்புறம் பி எஸ் சுந்தரம், பி எஸ் சுந்தரமும் திருப்பூர் குமரோட நண்பரும் ரெண்டு பேருமே உயிர் பிழைச்சிடுறாங்க. ஆனால் திருப்பூர் குமரன் வந்து உயிரிழந்துடுறாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. மேபி ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி கூட அவர் இறந்துருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்ட தியாகம். அதாவது அந்த கொடியை அவர் எல்லாரும் அடித்து போட்டப்போ, அவர் புணமாகும் போது கூட அந்த கொடியை அவர் பிடிச்சிட்டு நிற்கும் போது, அப்போ தான் வந்து அந்த உண்மையான ஒரு தேசப்பற்று என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அங்கே தெரிஞ்சுது. ஸோ அவர் இறந்த உடனேயே அந்த தருணத்திலிருந்து அவருக்கு கொடி காத்த குமரன் அப்படின்ற ஒரு பெயர் சூட்டப்படுது. இது உண்மையிலுமே ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டான ஒரு விஷயம். கொடி காத்த குமரன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம திருப்பூரில் போய் சொன்னால் கூட எல்லாத்துக்குமே தெரியும். கொடி காத்த குமரனுக்காக திருப்பூரில் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டாச்சுவே வச்சுருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி அப்படின்னு சொல்கிறது வந்து சத்தியமாக ஒரு சூப்பரான விஷயங்க நம்மளுக்கு தெரிஞ்சு.
ஸோ இப்படிப்பட்ட நெசவாளர் குடும்பத்திலிருந்து வந்த திருப்பூர் குமரனுக்கு எப்படி தேசப்பற்று இப்படி அதிகமாச்சு அப்படின்றது இன்னுமே வந்து ஒரு கேள்விக்குறி தான், எனக்கே தெரியல. அப்போ அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது திருப்பூர் குமரனுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது ராமாயி அப்படின்ற ஒருத்தவரை வந்து அவர் கல்யாணம் பண்ணுறாங்க. ராமாயி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தேசபக்தி பாடல்களை எழுதுறவங்களாகவும் அவங்க நிறைய தேசபக்தி உள்ள நாடகங்களில் ஈடுபட்டு நடிக்கிறவராகவும் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து தான் திருப்பூர் குமரனுக்கு இந்த மாதிரி ஒரு தேசப்பற்று அதிகமானது. ஸோ அவர் வாழும்போது அவர் உருவாக்கின தேசபந்து யூத் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு அசோசியேஷன் வந்து இன்றைக்குமே இருக்குது. அந்த அசோசியேஷனில் தான் நிறைய இளைஞர்கள் வந்து இந்த சுதந்திர போராட்டத்துக்காக அவங்க என்ரோல் பண்ணப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஈடுபட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போது ரீசண்டாக 2007 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து திருப்பூர் குமரனுக்காக ஒரு ஸ்டாம்பை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இந்த மாதிரி ஒரு சுதந்திர போராட்ட தியாகி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம திருப்பூருக்குள்ளார இருக்கிறது வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியாது. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட தேசப்பற்று நம்மளுக்கும் இருக்கும், நம்மளோட ஹிஸ்ட்ரியும் நம்ம மதிக்க ஆரம்பிப்போம். அப்போ இருந்தவங்க அவ்வளோ ஒரு தேசப்பற்றோடு இருந்தாங்க, ஆனால் அதே தேசப்பற்று இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லை நம்மளை தாண்டி வரப்போகிற நம்மளோட ஜெனரேஷன்ஸ்க்கு இருக்குமா அப்படின்றது தான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்மளுடைய திருப்பூர் குமரன் பற்றின ஒரு கதை. ஸோ இதே மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபேக்டோட அமேசிங்கான வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். சிட்டி நெக்ஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, ஐ வில் சி யூ அகெயின் வித் அனதர் வீடியோ.